பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் இது வந்து இந்த காலாண்டின் இறுதி வாரத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த காலாண்டின் இறுதி ஊழிய அறிக்கையில் லிலியா அப்படிங்கிற ஒரு சகோதரி வந்து அவங்களுடைய சாட்சியை வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து விசுவாசத்துக்குள்ள தேவன் மேலே நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க எப்படி வந்து தேவனுக்குள்ளார வந்தாங்க அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய சாட்சியாக இருக்குது இவங்களுடைய ஊர் எங்கே அப்படின்னு சொன்னாக்க சோவியத் யூனியனோட தலைநகரான உஸ்பிஸ்கித்தான் அப்படின்னு அதோட தலைநகரான டாஸ்கண்டில் வந்து அவங்க வந்து வசிச்சுட்டு வராங்க அவங்களோட வீட்டுக்கார் பேர் வந்து யூரி இவர் வந்து வெளியில் வந்து வேலையில் இருக்காரு அப்போது வந்து இந்த சகோதரி எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன கவலையாக இருக்குதுனாக்கா தனியாக தானே வீட்டில் இருக்கிறாங்க கணவரும் வந்து வெளியில் வேறு ஊருக்கு வேலைக்கு போயிடுறாரு அதனால் அந்த குடும்ப சூழ்நிலையில் அந்த பிள்ளை நினச்சிக்கிட்டு அந்த கவலையிலையே இவங்க வந்து ராத்திரியும் பார்க்கலையும் இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வந்து திடீர்னு வந்து இந்த ஊரை விட்டு வந்து வேறு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததையும் ஒரு மெல்லிய சத்தம் வந்து அவங்க அவங்க தோலை தொட்டு ஆமாம் நீ இந்த உடனே இந்த ஊரை விட்டு வேற இடத்துக்கு குடி போ அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குதான் இவங்களுக்கு ஒன்றும் புரியலையா சுற்றி அந்த அவங்க இருந்த ரூமில் பார்த்தாக்கா இவங்கள தவிர அங்கே வந்து யாருமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படி பா இந்த ஒன்றே அவங்க வீட்டுக்கார அவங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர்கிட்டையும் வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி அவங்க வந்து வேறு இடத்துக்கு நம்ம குடிப்பேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லிலியா சொன்னதையும் கேட்டு யூரி வந்து என்ன செய்கிறாங்க ரெண்டு பேருமே முடிவெடுத்து அவங்க எங்கே போகிறாங்கனாக்க சோவியத்தின் வடக்கு ஓரத்திற்கு ஆர்க்டிக் வட்டத்திற்குள்ளார அவங்க வந்து குடிபெயர்ந்து போகிறாங்க அங்கே வந்து மக்கள் ஜாஸ்தி இல்லாத ஏரியாவாக இருக்குது அவங்க வேலை செய்யலாம் வேலை செஞ்சுட்டு அங்கே இருக்கிறவங்களோட பேசி பழகலாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் அங்கே இருக்குது இப்படியே வந்து அவங்க வந்து அங்கே அந்த இடத்துல குடிபெயர்ந்து போனதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிட்ருக்குறப்ப அங்கே ஒரு தம்பதியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்க லயூபா வேல வேலண்டீனம் வேலண்டீன் அப்படிங்கிற லயூபா அப்படிங்கிற அந்த தம்பதியரோட அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது அந்த லையூபா அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்கனாக்க வேறொரு இடத்துக்கு வந்து குடிபெயர்ந்து போகிறாங்க அங்கே போயிட்டு வேதாகமத்தில் வந்து படித்து அதோட சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த லயூபாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த லயூபா வந்து அந்த வேதாகமத்தை படித்து இவங்க ஃப்ரெண்டு தானே லிலியா அவங்களுக்கும் வந்து வந்து அதை வந்து சொல்லி கொடுப்பாங்களாம் அப்போது வந்து படிச்சிட்டு இருக்கிற அந்த முதல் வாரத்திலேயே வந்து அவங்களுக்கு என்னன்னாக்கா இந்த ஓய்வு நாள்ங்கிறது வந்து மெய்யான ஓய்வு நாள் எது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ளார ஒரு கேள்வி மனசுக்குள்ளார எழும்பியிருக்கு யாருக்குனாக்க லயூபாவுக்கு அப்படி இப்போ போயிட்டுருக்கிறப்போ வந்து அங்கே உள்ள அந்த சாமியார்கிட்ட வந்து கேட்குறாங்க உண்மையான ஓய்வு நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் வந்து வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து உண்மையான ஓய்வு நாள் அப்படிங்கிறத வந்து வேதாகமத்திலிருந்து பதில் அவங்களுக்கு வந்து சொல்லித்தர தெரியலை அந்த போதகருக்கு தெரியாதனால ரொம்ப விரக்தியோடு வந்து அவங்க வந்து வராங்க ஆண்டவரே நீர் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி நீங்கள் தான் மெய்யான தேவன் நீங்கள் தான் உண்மையானவர் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உம்மை பற்றி நான் அறிஞ்சுக்கணும் அதுக்கு எனக்கு நீங்கள் வந்து வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஊக்கமாக வந்து லைபா வந்து ஜபம் பண்ணுறாங்க இப்படி போயிட்டு போயிட்டுருக்கிறப்பயே வந்து வெளியில் போயிட்டுருக்கிறப்ப அந்த வேதாகம பயிற்சி ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் வச்சு நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்க்குறாங்க அப்போ அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்து வேதாகம பயிற்சியில் வந்து அவங்க வந்து கலந்துக்கிறாங்க அதையும் யாருன்னாக்க த்ரீ அட்வென்சு குழு வந்து அங்கே வந்து அந்த வேதாகம பயிற்சி பள்ளியை வந்து நடத்துகிறவங்களா இருக்காங்க அப்போ அந்த வேதாகமத்தின் மூலமாக அவங்களுக்கு உண்மையான ஓய்வு நாள் எது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக வேதாகமத்தின் மூலமாகவே அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பதில் கிடைச்சது இருக்குது பின்னாடி ஏசு கிறிஸ்துவ என்ன செய்கிறாங்கனாக்கா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானமும் எடுக்கிறாங்க இப்படி வந்து இவங்களுக்கு கிடைச்ச அந்த சத்தியத்தை அவங்க ஃப்ரெண்டு லிலியாவுக்குனையும் வந்து தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டே வராங்க வேதாகமத்தின் மூலமாக மெய்யான ஓய்வு நாள் சத்தியம் இது எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துட்டே வராங்க ஆனாக்கா லிலியா வந்து எப்படி தேவனை ஏற்றுக்கிறது எப்படி ஓய்வு நாள் ஏற்றுக்கிறது இதுக்கு எதுக்குமே காரணமும் புரியலை கடவுள் மேலே நம்பிக்கையும் இல்லை தேவனை பற்றி அறிஞ்சுக்கணுங்கிற ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க இப்படி வந்து போயிட்டு போயிட்டுருக்குறப்போ வந்து லையூபாவுக்கும் அவருடைய கணவருக்கும் என்ன ஆகிடுச்சுனாக்க வேலை இல்லாமல் போயிடுது வேலை இல்லாமல் போனதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ வந்து அவங்களுக்குள்ளார ஒரு சந்தேகம் வந்துடுச்சு என்னன்னாக்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்போ அந்த குரல் வந்து கேட்டது வந்து எதுவா பொய்யா இருக்குமோ நம்ம தான் வந்து மாறி அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குடிபெயர்ந்து வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு யோசனையெல்லாம் வந்து லிலியாவுக்கும் வந்து அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க போயிட்டு போயிட்டுருக்கிறப்போ வந்து அந்த தெருவில் வந்து போயிட்டு போயிட்டுருக்கிறப்போ முன்ன பின்ன தெரியாத ஒரு சகோதரிகிட்ட போயிட்டு அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து ரொம்ப வந்து புலம்புறாங்க அப்போ புலம்பிகிட்டு இருக்கிறப்ப வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அந்த சகோதரி யார் அப்படின்னு சொன்னாக்க நட்டியா அப்படிங்கிறது அவங்களோட பேர் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இதில் அந்த உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாத்தையும் ஒரு பைக்குள்ளார போட்டு கொண்டு வந்து லீலியா வீட்டில் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லும் வகையில் வந்து இவங்க என்ன செய்கிறாங்க இவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை கொஞ்சம் வச்சு மல்லிகை ஜாமான்லாம் வாங்கி கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தரை கொடுத்து வாங்கி இது பண்ணுறாங்க இந்த நட்பு வந்து தொடர்ந்து அப்படியே வந்து போயிட்டுருக்கு நம்ம படுற கஷ்டத்தை விட வந்து நட்டியா ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவங்க உணர்றாங்க ஏன்னாக்க அந்த நட்டியாங்கிறவங்களோட கணவர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து செத்துருக்குறாங்க பத்து பிள்ளைங்க அவங்களுக்கு அந்த நட்டியாவுக்கு அந்த பத்து பிள்ளைங்களையும் வச்சு அவங்களுக்குள்ளதை வச்சு சமாதானத்தோட சந்தோஷத்தோட திருப்தியோட அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அவங்களோட லைஃப்பை வந்து கொ வந்து இது இது நடந்துக்கிட்டு வராங்க வாழ்க்கையை அப்போது வந்து இந்த இதுக்கு யா என்ன காரணம்னாக்க அவங்க வந்து செவன்த் டே சத்தியத்தில் ஆழமாக வந்து நம்பிக்கையாக இருந்து இருக்கிறதுனால வேண்டி அவங்களால அந்த கஷ்டத்துலேயும் வந்து சமாதானத்தோட வாழ்க்கையை நடத்த முடியுது அப்படிங்கிறத வந்து உணர்றாங்க இப்படியெல்லாம் வந்து நட்டியாவும் வந்து அந்த சமுந்தரிய சத்தியத்தை பற்றி லிலியாவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு வராங்க அதோட வந்து நட்டியா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு வேதாகம புஸ்தகத்தை வந்து லிலியாவுக்கு வாங்கி கொடுத்து படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க அந்த பழைய ஃப்ரெண்டு லையூபாக இருக்காங்கள்ல அவங்களும் தொடர்ந்து இவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறாங்க அவங்களும் வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா வேதாகம்ம புஸ்தகத்தை வாங்கி கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் கொடுத்தும் கூட அவங்களுக்கு படிச்சுக்கிட்டு வரப்பையும் கூட வந்து அவங்களுக்கு என்ன செய்யலை அப்படின்னு சொன்னாக்க அந்த விசுவாசம் தேவன் மேலே ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு கொ நல்ல ஒரு வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்காட்டுருக்கு இப்போ வந்து அவங்க அங்கேருந்து எங்கள் உஸ்பெஸ்கிஸ்தான்லேருந்து இங்கே வந்த நாட்கள் இப்படியே கடந்து போகுது எவ்வளோனாக்கா இருபத்தி ஆறு வருஷம் பக்கமாக கடந்து போகுது இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சபைக்கும் அழைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க வந்துட்டுருக்கிறாங்க அந்த லிலியா வந்து என்னன்னாக்கா வயசானவங்களாகவும் ஆயிடுறாங்க அறுபத்தி ஒம்போது வயசு ஆகிடுது ஆனாலும் அந்த பிரசங்களை எல்லாம் கேட்பாங்க எல்லாத்துக்கூட்டியும் பழகுறாங்க போகிறாங்க வராங்க ஒரு ஆழமான விசுவாசம் அவங்களுக்குள்ளார தேவன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் சாதாரணமாக போய்கிட்டு வந்துகிட்டுருக்குறாங்க அப்போது வந்து ஒரு அவங்களுக்குள்ளார வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வந்து துயரமான சம்பவம் நடக்குது என்னன்னாக்க லீலியாவோட மகள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அந்த டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே வயிற்றுலேயே அந்த குழந்தை வந்து இறந்துருது அடுத்து ரெண்டாவதாக வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க அந்த குழந்தை வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க கரு பாதிலேயே வந்து ஆகிடுது இப்படி இருக்கிறப்போ வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது அப்போ வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா இதை வந்து அவங்களுக்கு வந்து இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லாமல் ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டு ரிலாக்ஸாக இல்லாமல் மனசில் அமைதி இல்லாமல் இருந்துட்டுருக்குறாங்க அப்போ தான் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா ஆண்டவரே இந்த குழந்தைய வந்து நீங்கள் காப்பாற்றுங்க இந்த குழந்தையாவது சாகாமல் எனக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுது ஜபம் பண்ணுறாங்க இந்த குழந்தை மட்டும் உயிரோடு பிறந்து நல்லபடியாக சுகப்பிரசவமாக ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நான் ஞானஸ்தானம் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனையும் வந்து செய்கிறாங்க இப்படியே வந்து பல மாதங்கள் கழித்து அவங்களோட மகளுக்கு வந்து அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது ஸ்டெபான் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு வந்து பேரு வைக்கிறாங்க ஆனாலும் லெலியா வந்து கடவுள்கிட்ட பொறுத்து நான் பண்ணினதை வந்து அவங்க வந்து மறக்கலை குழந்த பிறந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு அவங்க ஞானஸ்தானமும் எடுக்கிறாங்க இப்போ வந்து லெலியா வந்து அந்த விசுவாசத்திலையும் தேவன் மேலே உள்ள நம்பிக்கையிலும் ரொம்ப ஆழமாக சத்தியத்தில் வந்து நல்லா வந்து வேறு ஒன்றி நல்ல வளர்ச்சியில் அவங்க வந்துட்டுருக்காங்க இப்போ மறுபடியும் உணர்கிறாங்க நான் என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த மெல்லிய சத்தம் கேட்டது மெய் நான் அந்த உஸ்பெஸ்கியஸ்தானில் விட்டு நான் வராமல் இருந்திருந்தாக்க இப்படி சமணத்துடைய சத்தியத்துக்குள்ளார உள்ள நண்பர்கள் எனக்கு வந்து கிடைச்சிருக்க மாட்டாங்க அவங்க மூலியமாக மெய்யான தேவனை எனக்கு அறியறதுக்கு வாய்ப்பும் இல்லாமல் போயிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு கடவுள் வந்து பேசுனது மெய் தான் அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்றாங்க அதோட அவங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு வேதாகவும் புஸ்தகம் கிடைக்கும் அதையும் வாசித்து அதன் மூலயமா வந்து இன்னும் அதிகமாக கடவுளை வந்து தொடர்ந்து வந்து அந்த ஜபங்களுக்கு அந்த ஆலயத்துக்கெலாம் ரொம்ப விசுவாசத்தோட போகிறாங்க வராங்கன்னு சொல்லி அவங்களுடைய சாட்சியை கொடுத்துருக்காங்க அதோட இந்த பதிமூணாவது வார காணிக்கை வந்து எங்கள் ரஷ்யாவில் உள்ள சாவோஸ்கியசியலில் கிறிஸ்டியன் பள்ளி ஆரம்பிப்பதற்கு மூன்று வருடங்களுக்கு முன் கொடுத்த பதிமூன்றாம் வார காணிக்கை உதவியது இந்த காலாண்டு காணிக்கையின் ஒரு பகுதி ரஷ்யாவின் வடக்கு ஓரத்தில் உள்ள சலேஹாட்டில் ஆவிக்குரிய மற்றும் சமுதாய மையம் ஒன்றை அமைப்பதற்கு பயன்படும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி உதாரத்துவமாக காணிக்கையை கொடுக்க தீர்மானித்திருப்பதற்கு நன்றி யூரோ ஆசியா டிவிஷனில் மேலும் நான்கு திட்டங்களும் நான்கு திட்டங்களுக்கும் இந்த காணிக்கை வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதில் அர்மீனியாவில் உள்ள எராவினல் செல்வாக்கு மையம் ஒன்றும் பெலராஸில் உள்ள மின்ஸ்கில் செல்வாக்கு மையம் ஒன்றும் ஜார்ஜியாவில் உள்ள டஸ்கான் டஸ்கால்டுபோவில் ஒரு சுகாதார மையம் ஒன்றும் உஸ்பெஸ்கிஸ்தானில் உள்ள டாஸ்கண்டில் முதல் முதலாக ஒரு அட்வென்டிஸ்டு ஆரம்ப பள்ளியும் ஆரம்பிப்பதற்கு இந்த ஊழியங்களுக்காகவும் நம்ம இந்த பதிமூணாவது வார காலிக்கு உலகமெங்கும் நம்ம கொடுக்குற காணிக்கையோட அந்த இந்த ஊழியங்களுக்காக வேண்டி பயன்படுத்த இருக்கிறாங்க அதனால இந்த பதிமூணாவது வார காணிக்கை வந்து இன்னும் மற்ற வாரங்களை விட நம்ம அதிகமாக வந்து கொடுக்கணும் இந்த வாரம் கொடுக்குற இந்த முழு காணிக்கையும் எங்கே போக போகுது இந்த ஊழியங்களுக்காக பயன்படுத்த போகிறது அதே போல் நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னாக்க கடவுள் வந்து இந்த முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கும் வந்து என்ன செய்கிறாரு மெல்லிய சத்தத்தை கேட்க பண்ணுவார் அந்த சத்தத்தை அசட்டை பண்ணாமல் நமக்கு அதுக்கு படிஞ்சு நம்ம நடக்கிறப்ப வந்து இன்னும் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்கிறதுக்கான காரியமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது போல் நம்மளுடைய மனசுலேயும் சாத்தான் வந்து அந்த சந்தேகங்களை போட்டு கடவுள் வந்து பிரிக்கிறதுக்கு வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அனுமதிப்பான் அதையெல்லாம் நம்ம போராடி மேற்கொண்டு அவங்க எப்படி அந்த விசுவாசத்திலும் சத்தியத்திலும் வளர்ந்தார்களோ அதே போல் நாமளும் வளருவோம் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபியாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமீன்